ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர ஜெகன் புகழும் ஜெகத்குரு. தன்னுடைய வீரிய விழிகளால் இந்த மண்ணை உய்வித்த மகான், நூற்றாண்டு கண்ட தவபுருஷர் ஆதிசங்கரின் மடிவழு. இப்படி வார்த்தைகளில் வர்ணம் பூசாமல் ஒற்றை வரியில் ஓங்கி உயர்ந்து சொல்ல வேண்டுமென்றால், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து மனிதநேயத்தை தன் வாழ்க்கையில் நூற்றாண்டு காலம் பரப்பிய மனித புனிதர் காஞ்சி மகான் திருவடிகளை உங்களோடு சேர்ந்து சிக்கன சேவித்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த பேசும் தெய்வம், நடமாடும் தெய்வம் ஜெகத்குரு, கருணைக்கடல், கருணாமூர்த்தி என்று வார்த்தைகளில் நாம் அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய காஞ்சி மகான் பற்றி மணிகண்டன் சொல்வதிலோ சாதாரண மனிதர்கள் சொல்வதில் வியப்பு அல்ல. ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகை துறையில் பணியாற்றுகின்றவர்கள், இந்த மண்ணுலகம் வியந்து பார்த்த வித்தகர்கள் என்று மறக்க முடியாத மனிதர்களாக நாம் போற்றி பாராட்டக்கூடிய பல மனிதர்கள் எழுதிய சில செய்தி துணுக்குகளை உங்களிடத்தில் தொகுத்து தரப்போகின்றேன். பேசும் தெய்வம் பெரியவா. இன்றைக்கு இயல் தமிழ் உலகில், பேச்சுலகில் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா தமிழருவி மணிகன் அவர்கள் பல இடங்களில் மாத்ருகா பஞ்சகம் குறித்தும் ஆதிசங்கரர் குறித்தும் சொல்லி வருபவர். மகா பெரியவரை பற்றி ஒருபோதும் சொல்ல தவறியதில்லை. காரணம், அவர் எழுதுகின்றார், என் வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு ஞான புருஷரை பார்த்ததில்லை என்று. இன்னொன்று சொல்கிறேன், ஐயா தமிழருவி மணிகன் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் பழகுகிறார். காரணம், நாமே இதே தொடரில் சொல்லியிருக்கோம், மௌனம் பழகு ஆசையை அடக்கு, ஐம்பொறிகளையும் அடக்கியால் மனதிற்குள் ஆண்டவனை சிறைவை என்று பெரியவர் காட்டிய நெறியில் நடக்கக்கூடிய உடுத்துகின்ற உடையைப் போல உள்ளத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஐயா தமிழருவி மணிகன் அவர்கள் எழுதுகின்றார்கள், பேசும் பெரும் தெய்வம் பெரியவா என்று. இந்த நேரத்தில் நான் கவியரசு கண்ணதாசனை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த மண்ணுலகில் நாத்தீகம் பேசியவர், நாத்தீகம் எழுதியவர், இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்களை கடவுள் இல்லை என்று சொல்வதற்காகவும் அதை எள்ளி நகையாடுவதற்காகவும் படித்து படித்து பிறகு பெரியவரால் ஒரு விபத்தால் விபூதி பிரசாதம் பெற்று தேவருடைய குரலுக்கு இணங்கி பெரியவர் மடத்திற்கே சென்று மண்டியிட்டு வணங்கி பெரியவரால் அருளாசி பெற்று அவரிடத்தில் பேனாவை கொடுத்து வாங்கி இந்த மண்ணுலகம் தலைப்பதற்கு ஓங்கி உயர்ந்த புத்தகத்தை தந்த, அர்த்தமுள்ள இந்து மதம் தந்த கண்ணதாசன் எழுதுகின்றார், என் நெற்றியில் திருநீரும், நான் நாள்தோறும் முருகா என்று சொல்வதற்கும், கிருஷ்ணனை மனதில் நினைத்து நான் மயில் மெய்தனைத்து எழுதுவதற்கும் ஒரே காரணம், பேசும் தெய்வம் எங்களுடைய பெரும் தெய்வம் பெரியவா. யார் சொல்றார்? கவியரசு கண்ணதாசன். சரி, ஆயிரம் படங்களுக்கு மேல் பாட்டெழுதி தன்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை எளிய மனிதராக வாழ்ந்தவர் கவிஞர் வாலி. அவர் வைணவ மதத்தில் பிறந்தவர், மதம் கடந்து மனிதர்களை நேசித்தவர். அந்த வைணவ பெரியவராக இருந்து, பெருமாள் பக்தராக இருந்து, கிருஷ்ண பக்தராக இருந்து, முருக பக்தராக இருந்து பல்வேறு வார இதழ்களில் எழுதிய வாலி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எப்போதும் அவர் குங்குமம் தான் வச்சுப்பார். நெத்தியில் பார்த்துருக்கீங்களா? காமாட்சி குங்குமம், மீனாட்சி குங்குமம். ஏன் அவ்வளோ சக்தி உண்டு என்பதை பெரியவரை பற்றி வாலி அவர்கள் இதயத்தில் பரிமாறி கொண்டதை மூத்த ஊடகவியலாளர் திரு மைப்பா நாராயணன் அவர்கள் சொல்ல நாம் கேட்க வேண்டும். வியந்து போயிடுவோம். சாதாரணமாகவே அவர் சொல்லுவாராம், ஏன் இந்த திருமண் எட்டுக்கிறோம், இந்த மண்ணுக்குள்ள மனிதன் போகிற வரைக்கும் மண்டகணம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண் எட்டுக்கிறோமா? மண்ணுக்குள்ள மனிதன் போகிற வரைக்கும் மண்டகணம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண் எட்டுக்கிறோம், ஏன் திருநீர் பூசுகிறோம்? இந்த மனிதன் ஆவி பிரியும் வரை, ஆவி பிரியும் வரை ஆணவம் கூடாது என்பதற்கு திருநீர் பூசுகின்றோம். நான் எப்போதுமே பெரியவா என்கின்ற கருணை கடலை, கருணாமூர்த்தியை
ஜெகன் புகழும் இரட்சகரை நினைத்து நாம் குங்குமம் வைக்காமல் ஒரு நாளும் பணிகளை தொடங்கியதில்லைன்னு கவிஞர் வாலி எழுதியிருக்கார். இதை சொன்னதற்கு சாட்சி இன்றைக்கு ஊடகவியல் துறையில் தனக்கென்று ஒரு நேர்பாதை வைத்திருக்கக்கூடிய மைப்பா நாராயணன். சரி, அடுத்து நான் வரேன். வார்த்தை சித்தர் வளம்புரிஜான். அவருடைய பேச்சை, அவருடைய எழுத்தை ரசிக்காதவர்கள், கேட்காதவர்கள் இந்த மண்ணுலகில் கிடையாது. அவர் சொல்றாரு, தங்கத்தட்டில் தவிடு கொட்டி வைப்பார்களா, குற்றாலத்தில் குழாயடியில் குடிப்பார்களா, பூக்கடையில் போய் ஊமத்தம்பை பூவை கேட்பார்களா, மின்சாரத்தை ஒழுங்கி வெளிச்சத்தை கக்குகின்ற 1000 மின் விளக்குகள் ஒன்றாக இணைந்த ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்த ஒரு பீடம் காஞ்சி பீடம். என்ன விழிகள், பேசுகின்ற பார்வை! அவர் உடலினை மட்டும் சுருக்கவில்லை. பூசலாரை நான் பார்த்ததில்லை, ஆழ்வாரை நான் பார்த்ததில்லை, ஆனால் நடமாடும் தெய்வமாக பேசும் தெய்வம் காஞ்சியை பார்க்கின்ற போதெல்லாம் என்னிடத்தில் கருணை கண்ணீர்தான் வருகின்றது. அந்த தவவேள்வி மனிதரை நினைக்கின்ற போதே என் உள்ளம் ஆக்சிஜன் நீர் ஊற்றைப் போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த பேசும் தெய்வத்தை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். சொன்னது யார்? வார்த்தை சித்தர் வளம்புரிஜான். இப்படி வாளியால், கவியரசு கண்ணதாசனால், வளம்புரிஜானால் இப்படி பேசப்பட்ட இந்த பெரியவருடைய பெருமை குறித்து நம்முடைய வார பத்திரிகை, இப்போ நீங்கள் அந்த பத்திரிகையினுடைய பெயரையே நான் உரிமையோடு சொல்கிறேன், துக்ளக் பத்திரிகையில் அந்த ஆசிரிய பெருமகனார் திரு குருமூர்த்தி அவர்கள், மிகச்சிறந்த ஆடிட்டர், பெரியவருடைய அனுபவங்கள், அவருக்கு ஏற்பட்ட அந்த அதிசயங்கள், பல பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் பெரியவர் போய் அப்படியே நடத்திய பல்வேறு இயக்கத்தகு விஷயங்களை தொகுத்து எழுதுகின்றார். அவர் பெரியவர் மீது வைத்த அன்பும் கருணையும் பாசமும், அவருக்கு கிடைத்த பல்வேறு அதிசயங்களையும் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்லி செவிபடி நானே கேட்டிருக்கின்றேன். இப்படி பல மனிதர்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை, வெற்று காகிதங்களாக இருந்த மனிதர்களை ஆவணப்படுத்தி இன்றைக்கும் ஆண்டுகள் கழித்தும் பேசக்கூடிய ஒரு சரித்திரத்தை படைத்த மகான் காஞ்சி மகான். காஞ்சி மகான் தொடரின் சரித்திரம் நாளையும் தொடரும். நன்றி.